ஏற்றுமதி மற்றும் ஜிஎஸ்டி வரி வசூல் சாதனை அளவாக அதிகரிப்பதால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டு எழுந்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வர்த்தக அமைப்பின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மெய்நிகர் முறையில் தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத அளவாக 675 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது என்று கூறினார். மேலும் ஏப்ரல் மாதத்தில் 168,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூலாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், இதன் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது என்றார். ஏற்றுமதி உயர்வு படிப்படியாக அதிகரித்து வருவதும் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி பொருளாதாரம் அதிகரிப்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் என அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். ஏற்றுமதி மூலமாக வளர்ச்சியை முதலீட்டுக்கான வாய்ப்புகளாக மாற்றுவதற்கு அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். GST collection of April, which reflects the March sales, is at an all-time high of 1.68 lakh crores. We're very redeeming, very satisfying that economic activity has come back beyond the expectations of most analysts. Manufacturing PMI at 54.7, services PMI at 57.9. All of them are reflective of the revival and in some way the attraction of India is becoming bigger and bigger as the days pass.